हेलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल इन्नैक्कु नम्म चैनल पाक्कप् पोरदेन्ना ओरु डिफरेंटान पासिपयिर पायसम एप्पडि सेय्यिरदुन्नु वांग पार्क्कलाम अदुक्कु मुन्नाडि नम्म चैनलै सब्स्क्राइब पण्णादवंगा एल्लाम मरक्काम नम्म स्नेहास किचनै सब्स्क्राइब पण्णिडुंग ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு ஒரு முக்கால் கப் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதாவது 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு வறுத்துட்டு 200 கிராம் வந்து எடுத்துக்கோங்க குக்கரில். அப்புறம் நம்ம ஊற வச்ச அந்த ஜவ்வரிசி வந்துட்டு ஒரு 150 கிராம் அதையும் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 கப் அளவுக்கு வந்துட்டு தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு குக்கரை வந்துட்டு மூடி ஒரு 3 இல்லைன்னா ஒரு 4 விசில் வந்து விட்டுக்கோங்க. பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. பருப்பு வந்து முழுசு முழுசா இருக்கிறதுனால நீங்க வந்து கரண்டியால லேசா மசிச்சுக்கோங்க. 1 2 இந்த மாதிரி குழைவா உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டு கரண்டியாலேயே. இப்போ பாயசத்துக்கு தேவையான தண்ணி உங்களுக்கு எவ்வளோ பாயசம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 2 லேருந்து ஒரு 4 கப் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காய் பவுடர் இருந்தால் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஒரு 4 ஏலக்காய் வந்துட்டு இடித்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்துட்டு நான் இப்போதைக்கு ஒரு 100 கிராம் வந்து ஆட் பண்ணுறேன். தேவைப்பட்டால் நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு பாயசத்தோட டேஸ்ட்டை வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணிவிடும். இப்போ வந்துட்டு நான் வந்து 100 கிராம் வந்துட்டு ரவா வந்து ஆட் பண்ணுறேன். நல்லா வறுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டியே இல்லாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் அடுப்பை சிம்மில் வச்சு. லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சுகர் பத்தலைன்னு சொல்லிட்டு இப்போ நான் ஒரு 50 கிராம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வந்துட்டு நான் ஒரு 1 1/2 கப் அதாவது ஒரு 250 ml தேங்காய் பால் வந்துட்டு இதில் நான் ஆட் பண்ணுறேன். அரை மூடி தேங்காய் தான் எடுத்தேன். அதில் வந்துட்டு சுடுதண்ணி ஊற்றி நம்ம வந்து அரைச்சிக்கிட்டோன்னா தேங்காய் பால் வந்து திக்காக வரும், நிறையாவும் பால் கிடைக்கும். அதை ஊற்றி கிண்டிக்கிட்டே இருங்க. கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த லெவலில் வந்திருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒருவேளை நீங்கள் டயட்டில் இருந்தீங்கன்னா சுகரை வந்து ஆட் பண்ணாமல் பாயசம் ரெடி பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சதுக்கப்புறம் 1 1/2 கப் வந்துட்டு நாட்டு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சுகர் ஆட் பண்ணாமல் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் வந்துட்டு நம்ம பச்சை பயிர் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் இருக்க தேங்காய் பால் வந்துட்டு வயிற்று புண்ணுக்கெலாம் நல்லது, குட் ஃபேட் கண்டென்ட் கூட இதில் இருக்குது. Must try this recipe and please support our channel. Thank you for watching this video.